வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் முதல் அளிக்கிறதுக்காக ட்ரெடிஷ்னல் கேர் ஹாஸ்பிட்டல்னு டாக்டர் ராஜலட்சுமி உங்களை இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். பொதுவாகவே எந்த உணவாக இருந்தாலும் இந்த உணவு எடுத்துக்கலாம், இந்த உணவு எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா உணவுகளுக்குமே ஒரு டிபேட் இருக்கும். ஒரு கீரை இருந்தாலும் அதிகப்படியான கீரை தேவையில்லை, ஒரு சிலருக்கு கீரை சாப்பிட்டா லூஸ் மோஷன் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் ஒவ்வொரு மருத்துவ முறையுமே ஒவ்வொரு விதமான மருத்துவ முறைகளை சொல்லியிருந்தாலும் எல்லா டாக்டர்ஸ் எல்லா நலன் விரும்பிகள் எல்லாருமே சொல்லக்கூடிய தண்ணீர் அதிகமாக எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு அதிகமாக தண்ணி எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம உடம்பு வந்துட்டு நல்லா இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும், சர்மம் கூட பொலிவாக இருக்கும்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றி ஒரு பெரிய புரிதல் இல்லை. ஒரு சிலர் ரொம்ப கம்மியாக எடுத்துப்பாங்க, ரொம்ப கான்சியஸா நான் ஒரு நாளைக்கு 5 லிட்டர் தண்ணி எடுத்துப்பேன், மெஷர் பண்ணி நான் தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன், இத்தனை மணிக்கு ஒரு மாதிரி தண்ணி குடிப்பேன். அந்த மாதிரி வாட்டர் தெரப்பிலாம் கூட சொல்றாங்க, சாப்பாட்டுக்கு இத்தனை நேரத்துக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கணும், அப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கணும், தூங்குறதுக்கு முன்னாடினு சொல்லிட்டு அலந்தடந்து தண்ணி குடிக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய தெரப்பிகள் கூட இருக்கு. எந்த அளவு தண்ணி எடுத்துக்கலாம், எந்த அளவுக்கு தண்ணீர் எடுத்துக்க கூடாது, அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுங்க மேம். ஓகே. அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு மருத்துவரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க, ஒவ்வொரு மருத்துவ முறையும் ஒவ்வொன்று சொல்லுதுன்னா ஆக்சுவலாக மருந்துகள் தான் வித்தியாசப்படும். சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம், யுனானி மருத்துவம், இது மூன்று வந்து பார்த்தீங்கன்னா தத்துவமும் மருந்துகளும் மோஸ்ட் ப்ராப்ளி சேமாக தான் இருக்கும். அந்த மொழியும் இன்னொரு விஷயம் மட்டும்தான் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும் இந்த மூன்று மருத்துவ முறைக்கும். ஹோமியோபதி மருத்துவ முறைங்கிறது அது ஒரு வித்தியாசமான தத்துவம் உடையதாக இருக்கும். நவீன மருத்துவ முறையும் மருந்துகள் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஆனால் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா ஒரே ஒரு தத்துவம் தான். அந்த ஒரு தத்துவத்தை தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையாக சொல்லியிருப்பாங்க. இடையில வந்து பார்த்தீங்கன்னா திரிபுகள் ஏற்பட்டிருக்கும், இந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். அதனால தான் இன்றைய நவீன மருத்துவத்தில் யூஸ்வலாக சொல்லக்கூடிய தத்துவங்களே, அதாவது ஒரு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா மாறுபடும். என்ன சொன்னாங்கன்னா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வந்து சுகர்னா இந்த மாதிரி இருக்கும், இது இந்த மாதிரி காரணங்களால் தான் வரும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொன்னாங்க. சரி விடுங்க, உணவு முறைக்கே நம்ம வந்து எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரீஃபைண்ட் ஆயில் வந்து எடுங்க, ரீஃபைண்ட் ஆயில் எடுத்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு நல்லது, ஹார்ட்டுக்கு வந்து பிரச்சனை வராது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த மருத்துவர்களே என்ன சொல்கிறாங்கன்னா மினரல்ஸ் அதில் எல்லாம் ஒன்றும் இல்லை, ஸோ அதில் வந்து எம்டி ஆயில்ஸ் வந்து இருக்குது, அது உடம்புக்கு நல்லது கிடையாது, ஸோ செக்லாட்னை என்ன சாப்பிடுங்கன்னு இன்றைய மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயம் என்னென்னா அப்போ ஒரே ஒரு விஷயம் தான் ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம், இடையில காலத்திரிபு நிலை ஏற்பட்டது. ஸோ இந்த தண்ணீர் குடிக்கணும்னா ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நல்லா நமக்கு தாகம் எடுத்ததுனா தான், தாகம் எடுத்ததுனா தான் தண்ணீர் குடிக்கணுமே தவிர தாகம் எடுக்காமல் வந்து தண்ணீர் குடிக்கக்கூடாது. ஸோ அதுதான் சித்தர்கள் வந்து அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க, பெருந்தாகம் எடுப்பினும் பெயர்த்து நீர் அருந்தோம். அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கரெக்டான விதத்தில் தான் நம்ம வந்து குடிக்கணும் அப்படின்னு. தாகம் எடுத்தால் தான் தண்ணி, சும்மா தண்ணி குடிக்கக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி 5 லிட்டர் 6 லிட்டர் இப்போ நம்ம அதிகமாக நம்ம ரீஹைட்ரேஷன் ஹைட்ரேட் ஆனோம் அப்படின்னா டீஹைட்ரேஷன் அப்படிங்கிறது இருக்கணும். ஓகேவா, உள்ளே போன தண்ணி உள்ளே ஸ்டோராக இருக்கக்கூடாது, அது வெளியே போகணும். இப்போ ஒரு நம்ம சொல்கிறாங்க நம்ம உடம்புல வந்து 60% தண்ணீர் வந்து இருக்குது அப்படின்னா 60% அப்படியே தண்ணீராக வந்து இருக்கக்கூடாது, இட்ஸ் அ காம்பினேஷன். ஸோ தண்ணி அதில் ஒரு மீடியா. இப்போ ஒரு இடத்துல ஒரு ஃப்ளூயிட் இருக்கணுங்க, ஒரு ரத்தமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் தண்ணீரும் இருக்குது, எலக்ட்ரோலைட்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, இந்த மாதிரி பலவித காம்பினேஷன் இருக்குது. தண்ணீர் மட்டும் தனியாக வந்து இருக்கக்கூடாது. 5 லிட்டர் 6 லிட்டர் தண்ணி நம்ம எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நமக்கு தாகம் இல்லாமல் ஓவராக நம்ம தண்ணி எடுத்தோன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த தண்ணீரானது செல்களுக்கு போகும். ஸோ செல்களில் போயிட்டு அடுத்தது கிளென்சிங் தான் பண்ணும். அந்த செல்கள்லேருந்து உள்ளே இருக்க எலக்ட்ரோலைட்ஸ் அது தள்ளப்படும். என்னென்னா சோடியம், பொட்டாசியம், மெக்னீஷியம் இந்த மாதிரி எலக்ட்ரோலைட்ஸை வெளியே தள்ளப்பட்டுட்டு என்ன ஆகும் அப்படின்னா செல்கள் வந்து வீக்கம் அடையும், செல்கள்லாம் வீக்கம் அடையும். ஸோ இந்த மாதிரி அடையிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா சிறுநீரகமும் பாதிக்கப்படும். மூளையில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூளையும் வீக்கமடையும். நம்ம இருதயம் இருக்குது பார்த்தீங்களா, இருதயத்தோட அந்த சுவர்கள் அங்கேயும் வந்து வீக்கமடையும். ஒரு கண்டிஷன் யூஸ்வலாக சொல்லுவாங்க ஹைப்போநேட்ரிமியா அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த சோடியம் உப்பு வந்து குறையப்படும். இது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். இது கீழே குறைஞ்சி போயிடுச்சுன்னா நம்ம அன்கான்ஷியஸாக போவோம், இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் டெத் அளவுக்கு கூட போகும். யூஸ்வலாக சில பேர் சொல்லுவாங்க அந்த சாமியார் வந்து சாப்பிட்றதில்ல, தண்ணி குடிக்கிறதில்ல அப்படி இருக்கார் அப்படின்னா, உடனே நம்ம சொல்லுவோம் சாப்பிடாம கூட இருந்துடலாம், ஆனால் தண்ணி குடிக்காமல் இருந்துடலாமான்னா கண்டிப்பாக உண்டு. தாகம் எடுத்தால் மட்டும்தான் தண்ணீர் எடுக்கணும், அதுவும் அவங்களோட அந்த உடல் உழைப்பு அவ்வளோ இல்லாதப்ப லைட்டாக கொஞ்சம் இது பண்ண நம்ம உடம்பே அந்த மெக்கானிசமை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கும். அதனால் தண்ணீர் அப்படிங்கிறது அளவுக்கு மீறி வந்து எடுக்கக்கூடாது. அது மாதிரி தண்ணீர் குடித்தா வந்து நமக்கு வந்து டைஜஷன் வந்து நல்லாகும், அதுவும் தவறான ஒரு விஷயம்தான். ஏன்னா நம்ம ஒரு செரிமானம் ஏற்படும் பொழுது
நம்ம தண்ணீரை அதிகமாக நம்ம குடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே அந்த ஆசிட் நியூட்ரலைஸ் ஆயிரும், என்சைம்ஸ் நியூட்ரலைஸ் ஆயிரும். ஸோ வேலைகள் அப்படிங்கிறது செய்யாது, அஜீரணம் இன்டைஜஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஏற்படும். அடுத்து தண்ணீர் வந்து அதிகமாக குடித்தா மலச்சிக்கலை வந்து தவிர்க்கும் அப்படிங்கிறதும் விஷயமும் கிடையாது. இப்போ வந்து நம்ம ஒரு உணவு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த உணவு எடுத்து செரிமானம் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த என்சைம்ஸ் ஆசிட்ஸ் இதெல்லாம் வேலை செய்யணும், வேலை செஞ்சால் தான் செரிமானமாகி அடுத்து மலச்சிக்கலாக வெளியே தள்ளப்படும். நம்ம தண்ணீராக அடுத்து குடிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு ப்ளோட்டிங் தான் ஆகும், ஸோ செரிமானம் அப்படிங்கிறது வந்து ஏற்படும். அதனால் இந்த 6 கிளாஸ் தண்ணி குடிக்கணும், 7 கிளாஸ் தண்ணி குடிக்கணும், 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது பெரும் தவறான ஒரு விஷயம். பசிச்சாதான் வந்து சாரி தாகம் எடுத்தால் தான் நம்ம தண்ணி குடிக்கணும், தாகம் எடுக்காமல் அளவுக்கு அதிகமாக தண்ணீர் குடிக்கக்கூடாது. அது மாதிரி நீங்கள் தண்ணீர் நிறையா குடித்தா நம்ம வந்து டீடாக்சிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதும் தவறான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம இப்போ எடுக்கக்கூடிய டாக்ஸின்ஸ்னால் என்ன, நம்ம எடுக்கக்கூடிய மருந்துகள் இல்லை நம்ம எடுக்கக்கூடிய அந்த உணவுப் பொருள்களில் இருக்கக்கூடிய பெஸ்டிசைட்ஸ் அந்த உரங்கள் இது மாதிரி விஷயம், இது எல்லாமே வந்து எதில் கரையக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பான ஒரு விஷயத்தில் கரையக்கூடியது தான். ஸோ அப்போ கண்டிப்பாக அது டீடாக்சிஃபிகேஷனுக்கும் அது வந்து ஹெல்ப் பண்ணுறது கிடையாது. தாகம் எடுக்குதா தண்ணீர் குடிங்க, அதையும் மீறி நம்ம தண்ணீர் குடித்தோம் அப்படின்னா நம்ம டயர்ட்னஸ் தான் ஆயிடுவோம், ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது எனக்கு ரொம்ப டயர்டாகுது, டெபிலிட்டி ஆகுது. என்ன காரணம்னா அவங்க உடம்புலேருந்து பொட்டாசியம்லாம் போயிடும். இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹெல்த் ட்ரிங்க் வந்து எடுப்பாங்க, ஹெல்த் ட்ரிங்க் எடுப்பாங்க, எனர்ஜி ட்ரிங்க் எடுப்பாங்க. இந்த எனர்ஜி ட்ரிங்க்லாம் அதிகமாக என்ன இருக்குது அப்படின்னா சோடியம் உப்புக்கள் ஓரளவுக்கு இருக்குது, அதிகமாக ஃப்ரக்டோஸ் இருக்குது. இது குடித்த உடனே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஸ்ட்ரென்த்தாக ஃபீல் பண்ணுவோம், ஆனால் அடுத்த நிமிஷமே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பொழுது டீஹைட்ரேஷன் ஆகும். ஸோ டீஹைட்ரேஷன் ஆகிறப்ப அவங்களுக்கு இந்த பொட்டாசியம் மெக்னீஷியம்லாம் வெளியே போக ஆரம்பிச்சிடும். ஸோ பொட்டாசியம் மெக்னீஷியம் வெளியே போயிடுச்சுன்னா அவங்க தசைகள் வலுவிழுந்துடும், அவங்க ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க. மெக்னீஷியம் இதெல்லாம் வெளியே போயிடுச்சு, மேங்கனீஸ்லாம் வெளியே போயிடுச்சு அப்படின்னா அவங்களோட நரம்புகள் வந்து பாதிக்கப்படும். ஸோ கால் வந்து சூக பிடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறது, கண்டச்சதெல்லாம் இழுக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் இந்த பொட்டாசியம் மெக்னீஷியம் வெளியே போகிறதுனால தான். அதனால் தேவை அறிந்து தண்ணீர் குடிக்கணும். ஸோ இதை நம்ம ஒவ்வொருத்தட்டையும் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எப்படி சொல்கிறீங்களே உங்களுக்கு யார் சொன்னால், உங்களுக்கு யார் சொன்னால் அப்படின்னு சொன்னால் இவங்க சொன்னாங்கன்னு தான் வருமே தவிர அதுக்கு ப்ராப்பரான அந்த ஒரு ரிசர்ச் அதோட அவுட்புட் வந்து கிடையவே கிடையாது. ஆனால் இதெல்லாம் இடைப்பட்ட காலத்தில் மாறியது. ஒவ்வொரு மருத்துவ முறையில் தத்துவங்கள் மாறினாலும் சித்த மருத்துவத்தின் தத்துவ முறை வந்து ஒரு நிலையானது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த சான்று. அதனால் என்னென்னா தாகம் எடுத்து தான் தண்ணீர் குடிக்கணும், பசித்து தான் சாப்பிடணும். இதை மீறி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நோய் நிலைக்கு தான் தள்ளப்படுவோம். ஓகே, தண்ணீர்னு ஜென்ரலாக சொல்லும்போது நீங்கள் சொன்னீங்க வெளியில் கடைகளில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய தண்ணீர் எடுத்துக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த டீடாக்ஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தண்ணீர் குடிக்கிறாங்க, அப்படிப்பட்ட தண்ணீர் குடிக்கலாமா? அதுவும் கொஞ்சம் அதிகப்படியான தண்ணீர் தான் எடுத்துக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா லெமன், இஞ்சி, மின்ட் இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹெர்ப்ஸ் போட்டு குடிக்கிறதுனால வந்துட்டு இது ரொம்ப தூய்மையான தண்ணியாக இருக்குது, எனர்ஜியும் கிடைக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் நீங்களும் நிறைய முறை சொல்லியிருக்கீங்க இந்த பிங்க் வாட்டர் குடிக்கிறதாலும் நன்மை நிறைய இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றியும் ஒரு விளக்கம் கொடுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆசிட் அல்கலி நம்ம உடம்பு வந்து ஆசிடும் இல்லாமல் அல்கலியும் இல்லாமல் நியூட்ரலாக வந்து இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அல்கலின் வாட்டர்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, புதினா போட்டது இந்த மாதிரி விஷயம் எடுக்கிறப்ப என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது, அது குறிப்பாக வந்து ரிப்பீட்டடாக அலர்ஜி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து நார்மலாகவே அந்த மாதிரி இப்போ ஒரு சைனசைட்டிஸ் பேஷண்ட் இருக்காங்கன்னா அவங்களோட அந்த பிஹெச் வேல்யூ வந்து 7.36 7.48 அப்படி தான் இருக்கணும். இதை மீறி ஆல்கலின் கண்டிஷனுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் தண்ணி குடிச்சுன்னு சொல்லலை, நார்மலாகவே இன்ஃபெக்ஷன்ஸ் ஒன்று ஏற்பட்டு ஹிஸ்டமின்ஸ் அவங்க உடம்புல ஜாஸ்தியானா அவங்களுக்கு ஆல்கலி கண்டிஷனுக்கு வந்து போகும். ஸோ அப்படிப்பட்டவர்கள் வந்து நம்ம இந்த ஆல்கலி வாட்டர் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்ததை வந்து குடித்தாங்க அப்படின்னா இன்னமும் அவங்களுக்கு கண்டிஷன் வேர்ஸ்டாக தான் போகும். இந்த புதினா, எலுமிச்சை அந்த மாதிரி வெள்ளரி போட்டது அவங்களுக்கு அங்கே ஆல்கலி இல்லை. ஸோ அப்போ அவங்க ஆசிடாக வந்து இருக்கணும். ஸோ அதற்கு ஆப்பிள் வினிகர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆசிடிக் தண்ணி அந்த மாதிரி, அதாவது அது ஒரு நோய் நிலை. ஸோ அதில் அந்த மாதிரி எடுக்கணும். நார்மலாக வந்து நான் கொஞ்சம் எனக்கு ஒரு டீடாக்சிஃபிகேஷனுக்காக நான் குடிக்கிறேன், ஓரளவுக்கு வேணும் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க எலக்ட்ரோலைட்ஸும் போயிடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் ஒரு கிளாஸ் வெந்நீர்னா அதில் வந்து கொஞ்சம் எலுமிச்சை சாறு உப்பு சேர்க்கணும். ஸோ எலுமிச்சை சாறு வந்து எதற்காக யூஸ் பண்ணுறோன்னா அந்த டைஜஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். உப்பு அப்படிங்கிறது விஷயம் எதற்காக, விட்டமின் சிக்காகவும் யூஸ் பண்ணுறோம். உப்புங்கிறது எதுக்காக அப்படின்னா இங்கே டீஹைட்ரேட் ஆகிறப்ப நம்ம உடம்புல இருக்க சோடியம் போனாலும் இது பேலன்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக உப்பு சேர்க்கிறோம். ஸோ அந்த மாதிரி விதத்தில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா பிரச்சனைகள் இருக்காது. ஓகே, நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்னம்மா? என் பேர் ராணிமா. அக்காவை பத்தி கேட்கணும்மா, சர்க்கரையில பாதிக்கப்பட்டு மூளையே பாதிச்சுட்டு இருக்குதுமா அவங்களுக்கு. ஓகே, உங்க அக்காவோட வயது என்னம்மா? அவங்களுக்கு 70 வயசு ஆகுதுமா. ஓகே, பேசலாமா.
வணக்கம்மா. வணக்கம்மா. அம்மா உங்க நிகழ்ச்சியை டெய்லி பாப்பம்மா. நானு மனசுக்கு ஆறுதலாகுதுமா நோக்கு மருந்து சொல்றது. அக்காக்கு 70 வயசு ஆகுதுமா. 3 பொண்ணுங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் கட்டி கொடுத்துட்டாங்க. பாத்துக்க ஆள் யாரும் இல்ல. ஒரே பேசுறாங்கம்மா, தானா பேசுறாங்க. எங்க பொண்ணு இறந்து போச்சுன்றாங்க. அது உடம்புல ஸ்ட்ரென்த்தே இல்லம்மா அவங்களுக்கு. ஆனா மருந்து இருந்தெல்லாம் கொடுத்துருந்தாங்கிறாங்க பக்கத்துல இடத்துல எல்லாம். அதுக்கு மூளை கோளாறா என்னன்னு தெரியலம்மா. சர்க்கரை நோய் ஏதாவது இருக்காமா? இணை நோய், சர்க்கரை நோய், பிபி அந்த மாதிரி இருக்கா? பிபி எல்லாம் இல்லம்மா, வெறும் சர்க்கரை சுகர் தான் இருக்கு அவங்களுக்கு. நார்மலா அதுக்கெல்லாம் டாக்டர் பார்த்து கரெக்டா ட்ரீட்மென்ட் எடுத்துட்டு இருக்காங்களா? அவங்களோட அக்காவுக்கு வந்து கொஞ்சம் மனநிலை மாறுபாடு வந்து ஏற்பட்டிருக்கு. குடும்ப சூழ்நிலையும் ஒரு காரணம். ஸோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டயபெட்டிக்கால இது ஏற்பட்டிருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஸோ டயபெட்டிக்கால ஸ்ட்ரோக் அந்த மாதிரி ஏற்படலாம். ஏன்னா ரத்த ஓட்டம் சரியில்லாமல் இல்லை போகக்கூடிய இரத்த நாளங்களில் அடைப்புகள், கால்சியம் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இவங்களுக்கு வந்து மனநிலை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. நீங்கள் ஒரு லெவலில் ஒரு பெயினை தாங்கிக்குவீங்க, நான் ஒரு விதத்தில் பெயினை தாங்கிக்குவேன். பட் அது ரொம்ப பாதிக்கப்படுறப்ப அவங்க அதை ரியாக்ட் பண்ண முடியாமல் இந்த மாதிரி விஷயம் இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, யூஸ்வலாக நமக்கு ஒரு பயம், பதட்டம், படபடப்பு, எங்கேயாவது அடைச்சி வச்சுருந்தா ஒரு விஷயம், ஏதோ ஒரு மந்தமான சூழ்நிலை இதெல்லாம் இருக்குது அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி அவங்களுக்கு 3 நிலைகளில் வந்து பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். மூளையில் வந்து பார்த்திங்கன்னா அமிக்தலா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது மூளையில் ஒரு பகுதி. இல்லை நம்ம அட்டாமிக் நர்வஸ் சிஸ்டம் அந்த இதில் ஏதாவது பாதிப்புகள் இருக்கலாம். இல்லை நம்ம அட்ரினல் கிளாண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதில் சுரக்கக்கூடிய சுரப்புகளில் வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படும். ஸோ இந்த பாதிப்புகள் வந்து வயதாகும் பொழுது இன்னும் அதிகமாக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி குறிப்பாக இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு விட்டமின் B1 வந்து டிஃபிஷியன்சியாக வந்து இருக்கும். ஃபோலேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதாவது மெத்தில் ஃபோலேட் கன்வர்ஷன், அதுவும் இந்த மாதிரி வந்து ரொம்ப யூஸ்வலாக டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு செரிமானம் சரியில்லாமல் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் கன்வர்ஷன் சரியில்லைனாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்படும். ஸோ இவங்களுக்கு கண்டிப்பாக வந்து எடுக்கக்கூடிய மருந்துகளில் வந்து அவங்க மருத்துவர்கள்ட்ட அவங்க சொன்னாங்க அப்படின்னா B1 விட்டமின் B1 வந்து அந்த மாதிரி வந்து கொடுக்க வந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம நார்மலாகவே என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் விட்டான் கிழங்கு. ஸோ தண்ணீர் விட்டான் கிழங்கு வந்து யூஸ்வலாக நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும். ஆனால் நான் சொன்னேங்கிறதுக்காக நீங்கள் அப்படியே எடுக்காதீங்க, உங்கள் மருத்துவர்களை போய் நீங்கள் பாருங்கள். சித்த மருத்துவர்களை பார்த்தீங்கன்னா தண்ணீர் விட்டான் கிழங்கு வந்து தண்ணீர் விட்டான் கிழங்கு நெய் இருக்குது. தண்ணீர் விட்டான் கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரானியூல்ஸாகவும் இருக்கும், சூரணமாகவும் இருக்குது. ஸோ அவங்க டயபெட்டிக்குங்கிறப்ப எந்த அளவில் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப கண்டிப்பாக வந்து அதற்குரிய வகையில் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த டிப்ரெஷனுங்கிறது குறையும், விட்டமின் B1 டிஃபிஷியன்சி குறையும். இன்னும் சிலருக்கு என்ன ஆகும்னா இந்த வயதாகும் பொழுது ஜீனில் வந்து ஒரு வகையான மியூட்டேஷன் வரும், MTHAB-ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஜீன் வந்து மியூட்டேஷன் ஆகும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி ஜீன் வந்து மியூட்டேஷன் ஆகியிருக்கா அப்படிங்கிறதையும் மருத்துவர்கிட்ட வந்து அணுகணும். இதற்கெல்லாம் மேலே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க சுற்றி இருப்பவர்கள் வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். ஸோ புரிந்து கொள்ளாத நிலையில் அவங்களே வந்து ரியாக்ட் பண்ணி பலர் வந்து அந்த நிலைக்கு வந்து தள்ளப்படுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் மருந்து, உணவு, இதெல்லாம் அடுத்த விஷயம். அவங்க சுற்றி இருக்கிறவங்க அவங்கள சரியாக அப்ரோச் பண்ணாங்கனாலே அந்த அம்மா வெளியே வந்துடலாமா. நன்றி. ஓகே, தேங்க்யூ அம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என் பேர் திருநாவசி மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? விழுப்புரம் பக்கத்துல, விழுப்புரம் பக்கத்துல கண்டாச்சிபுரம். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தான் மேடம். உங்க வயசு சார்? 55 மேடம். ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். மேடம் வணக்கம், திருநாவுக்கரசு சார், சொல்லுங்க. மேடம் எங்க ஒரு வாரமா யூரின் போற இடத்துல வலிக்குது மேடம். ஓகே. ஏன்னா மிச்சம் சாப்பாடு எல்லாமே தண்ணி எல்லாம் நிறைய குடிக்கிறேன், எல்லாமே கரெக்டா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா யூரின் போற இடத்துலதான் பயங்கரமா பெயினா இருக்கு. ஓகே, உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கா? இல்ல மேடம், இதெல்லாம் ஏற்கனவே டெஸ்ட் பண்ணிட்டேன், எந்ததுமே கிடையாது. கடைசியா எப்ப பாத்தீங்க சர்க்கரை நோய்? கடைசியா பார்த்தது ஒரு 3 மந்த்க்கு முன்னாடி பார்த்தோம் மேடம். ஓகே, வேற எங்கேயும் திடீர்னு அடிபடுறது அந்த மாதிரி எதுவும் நடக்கலையில? அதெல்லாம் எதுவும் நடக்கல மேடம். ஓகே, அந்த யூரின் போற இடத்துல வேற எதையாவது வெண்மை நிறமா படிந்திருக்கா?
இல்ல இல்ல அதுவும் கிடையாது. பிளட் பிளட் ஆகும் பார்த்தா அதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. எப்படி போகாம அது மாதிரி தான் போகுது. ஓகே சார், அதாவது யூஷுவலா ஆனா அந்த யூரின் போற இடத்துல தான் இருக்கு, மத்த இடத்துல இல்ல. இல்ல இல்ல பெயின் தான், பெயின். ஓகே, என்னென்ன காரணங்கள் இருக்கு? அந்த இடுப்பு பக்கம் பெயினா இருக்கு. இடுப்பு பக்கம் பெயினா இருக்கு. ஓகே, அதாவது யூஷுவலா ஃபர்ஸ்ட் விஷயம் இடுப்பு பக்கம் பெயினா இருக்கு, அந்த யூரின் போற இடத்துலயும் பெயின் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுநீரக கற்கள் வந்து இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க சொல்றதுல 75% சிறுநீரக கற்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. அது வந்து பெரிய கல்லாதான் இருக்கணும் அப்படின்னு இருக்கல, மணல் கற்கள் மாதிரி சிறு சிறு கற்கள் கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கற்கள், அந்த போகக்கூடிய அந்த கீழே அந்த ஆணுறுப்புதுல அந்த ட்ராக்ல அடைத்திருந்தது அப்படின்னா யூஸ்வலா உங்களுக்கு வந்து என்னன்னா யூரின் நல்லா வரும், இருந்தாலும் ஒரு உறுத்துதல் வலி அப்படிங்கிறது இருக்க ஆரம்பிக்கும். டயபெட்டிக் அந்த மாதிரி ஏதாவது இருந்து அதனால வந்து வெளியேறக்கூடிய அந்த நீரில் சர்க்கரை அளவு அதிகமாக, சர்க்கரை அளவு அதிகமாக இருந்து அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆச்சுனாலும் அந்த இடத்துல வலி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ப்ராஸ்டேட் வீங்கி இருந்ததுன்னா வலி இருக்கும், ஆனால் வரக்கூடிய யூரின் இருக்கு பார்த்தீங்களா, அதோட அளவு வந்து சீராக இருக்காது. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிசாக போகிற மாதிரி இருக்கும். யூரின் போன பிறகும் திருப்பி யூரின் போகணுங்கிற எண்ணம் தோணும், யூரின் விட்டு விட்டு வர்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்கிறதுல அந்த மாதிரி இல்லாதனால ஒன்று சிறுநீரக கற்கள் இருக்கும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் உங்களுக்கு மைல்டாக சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தண்ணீர் நிறைய குடிக்கிறேன், நீங்கள் தண்ணீர் நிறையா குடிக்கிறனால ஓகே வழியில் வந்து அந்த கற்கள் இருந்ததுன்னா அந்த இடத்துல வாஷ் அவுட் பண்ணிட்டு போகும். அதற்காக தண்ணீர் நிறைய குடிக்கிறனால சிறுநீரக கற்கள் வந்து ஏற்படாமல் இருக்கும் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. சிறுநீரக கற்கள் ஏற்படுவதற்கு 10% தான் நம்ம தண்ணீர் சரியாக குடிக்காதது காரணம். 90% என்ன காரணம் அப்படின்னா நமக்கு செரிமானம் சரியில்லாமல் இருப்பது தான் காரணம். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் சிறுநீரக கற்கள் இருக்குதா அப்படின்னு நீங்கள் யூரின் ரொட்டீன் ஒன்று எடுத்து பாருங்கள். அதில் ஏதாவது வகையான கிறிஸ்டல்ஸ் இருக்கா, பசல்ஸ் இருந்ததுக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். அப்படி இருந்தது அப்படின்னாலும் இன்னொரு ஒரு ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்து பாருங்கள். ஸோ இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும், அதற்கேற்றவாறு சிகிச்சை எடுப்பது நல்லது. ஓவராக அதுக்காக தண்ணியே குடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடலில் உள்ள எலக்ட்ரோலைட்ஸ் வெளியேறிடும் சார். நன்றி. ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு நீங்கள் தண்ணீர் அருந்துறது எந்த அளவுக்கு அருந்தணும் அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நான் நிகழ்ச்சி பிரேக்கு முன்னாடி கூட கேட்டேன், நீங்கள் பிங்க் வாட்டர் அப்படின்னு சொல்லுவீங்க, அதில் ஒரு சில விஷயங்களை போட்டு நம்ம கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிக்கிறது வந்துட்டு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு தண்ணீராக இருக்கும்னு சொல்லிட்டு, குறிப்பாக இந்த காலகட்டத்தில் அது அவசியம் எடுத்துக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி விளக்கம் கொடுங்க மேம். கண்டிப்பாக, பிங்க் வாட்டர் அப்படிங்கிறது கேரளா சைட்லாம் யூஸ்வலாக அவங்க கொடுப்பாங்க, பதிமுகம் பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பதிமுகம் பட்டை அப்படிங்கிறது நார்மலாக ஒரு மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பட்டை தான். இந்த தண்ணீர் யார் வந்து அதிகமாக வந்து குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கரண்ட்டாக வந்து எனக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இருக்குது, அதேமாதிரி சளி பிடிக்குது அப்படிங்கிறவங்க, இது வந்து நோய் நிலையில் இருக்கிறவங்க அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா உணவு அருந்திய பின்பு வெந்நீர் குடிக்கலாம். அதற்காக நான் வெந்நீர் குடிக்கணும்னே நிறையா குடிக்கணும்லாம் சொல்ல, யூஸ்வலாக நான் முன் நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி தான், உணவு உண்பதற்கு இடையிலையும் இல்லை முடித்த பிறகும் ரொம்ப வந்து நீர் வந்து அருந்தக்கூடாது. ஆனால் இளம் வெது வெதுப்பான வெந்நீர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 ml 60 ml வந்து எடுத்துக்கலாம். இதுதான் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் சென்டனேரியன்ஸ் இருக்கக்கூடிய ஜப்பானில் என்னென்னா உணவு முடிஞ்சவுடன் அவங்க சூப் மாதிரி எடுத்துக்குவாங்க, இல்லை க்ரீன் டீ மாதிரி எடுத்துக்குவாங்க. ஸோ அது மாதிரி என்னென்னா செரிமானத்திற்கு இது ஒரு நல்ல விஷயம். உணவு சாப்பிட்டு முடித்தவுடன் இந்த பிங்க் வாட்டர், அதாவது இந்த பதிமுகம் பட்டை நீர் வந்து கொதிக்க வச்ச அந்த தண்ணீர் வந்து ஒரு 50 ml 60 ml எடுத்துக்குவது சிறந்த விஷயம். எனக்கு கோல்டு இருக்குது, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்குங்கிறவங்க காலை மாலை வந்து எடுத்துக்கலாம், நோய்நிலை இருக்கும் வரை 2 வேளை எடுத்துக்கலாம். நார்மலாக எல்லாருமே எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிய வேளை உணவு அருந்தியவுடன் எடுத்துக்கலாம். இரவும் உணவு உண்றாங்க பழக்கம் இருக்குது, ஆனால் பல பேருக்கு இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறவங்களும் உணவு உண்ட பிறகு ஒரு 50 ml 60 ml இந்த நீரை வந்து குடிக்கலாம். ஓகே, ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கால் பண்ணுறீங்க? கும்பகோணத்துலேருந்து சாமிநாதன் பேசுகிறேங்க. ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? வெறும் வயிற்றுல வந்து ஒரு 215 சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 360 இருக்குங்க. ஓகே,
சொல்லுங்க சார், எவ்வளவு காலமா இருக்கு சக்கர வியாதி உங்களுக்கு? சக்கர வியாதி இருக்கிறது ஒரு 5 வருஷமா இருக்குங்க. சரி, ஓகே. அது இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்டு இருந்தா அப்புறம் நார்மலுக்கு வந்தோம்னா விட்டுட்டோம் மேடம். நார்மலுக்கு எவ்வளவுக்கு? நார்மல்னா 160-170 வந்தோம்னா அப்படியே மாத்திரை சாப்பிடுறது. இந்த சித்தாவில் இந்த கஷாயம் கஷாயம் சாப்பிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. ஓகே, சித்தாவில் கஷாயம் மருத்துவரை பார்த்து வாங்கி சாப்பிட்டீங்களா இல்ல நீங்களே வச்சு வீட்டுல செஞ்சு குடிச்சீங்களா? மருத்துவர் இந்த மாதிரி டிவி ப்ரோக்ராம்ல பாக்கறத வச்சு சாப்பிட்டாங்க, அந்த கொய்யா கஷாயம் இந்த மாதிரி ஆவாரம் போ. ஓகே ஓகே, அதையும் அப்புறம் இடையில விட்டுட்டாங்க. நல்லா இருக்குன்ட்டு 2-3 மாசம் அந்த கொரோனாவில நல்லா இருக்குட்டு அப்படியே மருந்து குடிச்சு விட்டுட்டான். திரும்ப ஏறி போயிடுச்சிங்க 350. ஓகே, அதுல இருந்து இப்ப குறைய மாட்டேங்குதுங்க. ஓகே, இப்போ வந்து உங்களை இந்த 3 மாசம் சக்கர அளவு இருக்கு பாத்தீங்களா, HbA1c அதை பாத்திருக்கீங்களா? அதெல்லாம் பாக்கல மேடம், இப்ப 1 மாசத்துக்கு முன்னாடி எடுத்தேன். இங்கிலீஷ் டாக்டர்கிட்ட போய் காமிச்சேன், 375 இருந்து அதை 210 கொண்டு வந்தாங்க. ஓகே, அது 210 கொண்டு வந்தோம்னா வெறும் வயசுல வந்து 140 வந்துச்சு. ஓகே, சாப்பிட்டு 210 வந்ததுங்க. ஓகே, அப்படியே நான் என்ன தப்புன்ட்டேன், குறைஞ்சிருச்சே அப்படின்ட்டு இந்த கஷாயம் அதிக சாப்பிட்டுனா மறுபடியும் ஏறி போச்சுங்க. ஓகே, இப்போ உங்களோட சந்தேகம் என்ன சார்? என்னுடைய சந்தேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்டா கொஞ்சம் உடம்புக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுது அப்படி இப்படின்னு சொல்றாங்கட்டு, கஷாயம் மூலமா அந்த நாட்டு மருந்து மூலமா போயிடலாம் அப்படிங்கறதுக்காக சில சந்தேகம் கேட்கறதுக்காக போட்டேன். அதாவது என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் மெடிசன் நான் எடுக்கிறனால சுகருக்கு எடுக்கிறதுனால கிட்னி ஃபெயிலியர் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவு சீராக இல்லை அப்படிங்க இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் டயபெட்டிக்கை பொறுத்த வரைக்கும். அதனால தான் சிறுநீரக செயலிழப்பு அதிகமாக ஏற்படும். அதே மாதிரி நான் வந்து நாட்டு மருந்து இல்லை சித்த வைத்திய முறை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உரிய மருத்துவர்களிடம் பார்த்து எடுங்க. ஒரே ஒரு விஷயம், எல்லாருக்குமே சுகர் இருக்கவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆசை என்ன அப்படின்னா, நான் சர்க்கரை வியாதியிலிருந்து திரும்பி வந்துடணும். அதைத்தானே எல்லாரும் ஆசைப்படுறீங்க, அப்படிதானங்க சார்? கண்டிப்பா. ஆனா நம்ம அந்த மாதிரி ஆசைப்படுறப்ப உணவும் முக்கியம், மருந்துகளும் முக்கியம், வாழ்வியல் முறையும் முக்கியம். ஒன்னு புரிஞ்சுக்கோங்க சார், என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்க்கரை நோய்ங்கிறது நீங்க ஒன்னும் அப்படியே கிலோ கிலோவா டெய்லி வந்து ஜிலேபி இல்ல அல்வா சாப்பிட்டெல்லாம் சர்க்கரை நோய் வந்து வர்றது கிடையாது. அப்படி சாப்பிட்றவங்களுக்கே வர்றது கிடையாது. அப்ப ஏன் எனக்கு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு உணவு சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க, அந்த உணவுல வந்து மாவுச்சத்து இருக்கும். அந்த மாவுச்சத்தை வந்து நமக்கு செரிமானம் ஆகணும். அந்த மாவுச்சத்து நமக்கு செரிமானம் ஆவதற்கு நம்ம கணையத்திலிருந்து இன்சுலின் வந்து சுரக்கணும். ஓகேவா, இந்த இன்சுலின் சுரக்கணும். இந்த இன்சுலின் சுரந்தா மட்டும் போதாது, இந்த இன்சுலின் அந்த இதோட சேர்ந்து செல்களுக்கு போகணும். செல்லுக்கு போய் அந்த மாவை வந்து அந்த நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையை வந்து நம்ம செல்கள் வந்து உபயோகப்படுத்த வைக்கணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நடக்க வேண்டிய ஒரு விஷயம். இது என்னன்னா, ஒரே நாளில் எதுவுமே தவறாக ஆகணும். நம்ம என்ன பண்றது, சரியா வந்து உடல் உழைப்பு இல்லாமல் இருக்குது. உடல் உழைப்புனா நான் நிறைய வேலை செய்யறேன் அப்படி கிடையாது, வயிறு மடங்கி நடக்காம இந்த மாதிரி இருக்கிறது. இந்த மாதிரி விஷயத்தால என்ன அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் அந்த இது செரிமானம் வந்து குறைய ஆரம்பிக்கலாம். இல்ல நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள்ல அதிகமா மாவுச்சத்து இந்த மாதிரி எடுக்கிறப்ப அந்த மாவுச்சத்துக்கு நம்ம கணையம் வந்து இது பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா, நிறைய இன்சுலினை வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஆனா அதை நம்ம யூஸ் பண்றதுல இப்படியே போக 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 என்ன ஆக ஆரம்பிச்சிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரத்தத்துல இன்சுலினும் அதிகமா இருக்கும், சுகரும் ஜாஸ்தியா இருக்கும். அதுக்கப்புறம் அதையும் நம்ம சரியாக யூஸ் பண்ணாதப்பதான் அது லேட்டராக வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும், Type 2 வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மருந்து எடுத்தீங்க, இங்கிலீஷ் மருந்துகளோட அந்த வேலைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரத்தத்தில் நம்ம இருக்கக்கூடிய உணவுகள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கார்போஹைட்ரேட் போன்ற விஷயம் வந்து இருந்தது அப்படின்னா அது நம்ம உடல் வந்து பெரிதும் வந்து உபயோகப்படுத்தாமல் வெளியே கொண்டு வர விஷயம். ஸோ அப்போ வந்து என்ன ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னா, நம்ம செல்களுக்கு தேவையான அந்த சத்துக்கள் வந்து கிடைக்காது. இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொழுப்பு சார்ந்த விஷயமும் எடுக்க ஆரம்பிப்போம், அதுவும் செரிமானமாகாது. இப்போ நமக்கு ஒரு நமக்கு சுகரே இல்லை, நான் ஒன்றுமே சாப்பிடலைன்னா கூட என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல அங்கங்கே இருக்கக்கூடிய கொழுப்புகள் இருக்குது பார்த்தீங்களா, பல பேருக்கு நமக்கு கல்லீரல்லையே நிறைய கொழுப்பு இருக்குது. அந்த கொழுப்புலேருந்து நமக்கு சுகரை வந்து நம்ம உடம்பு எடுத்து சமைச்சு நமக்கு தேவையான விஷயத்தை வந்து உண்டு பண்ணும். சரியா, இதுதான் நடக்கக்கூடிய விஷயம். இதெல்லாம் நம்ம இது பண்ணாமல் ஒரு மாத்திரையை நம்ம போட்ட உடனே சுகர் குறையுதா, 1 மணி நேரத்தில் குறையுதா, முன்னாடி குறையுதா, 2 மணி நேரத்தில் குறையுதா அப்படின்னா, அது அப்பொழுது சாப்பாட்டுக்கு அந்த உப்பு இருக்கிற மாதிரி தான், அது வந்து நமக்கு வந்து தீர்வு கிடையாது. ஓகே,
இப்ப சித்த மருத்துவ முறைகள் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்க என்ன விஷயம் நடக்குதுன்னா, செரிமானத்திற்கு தகுந்தவாறு நம்ம எடுக்கிறோம், ஒரு சாப்பாடை வந்து எடுக்கிறோம், அது சரியா செரிமானம் ஆகணும், அதற்கு என்ன வகையில சோ துவர்ப்பு போன்ற விஷயங்கள் வந்து மோஸ்ட் ப்ராப்ளி சித்த மருத்துவ முறைகளில் இருக்கக்கூடிய மருந்துகளை ரெண்டு சுவை தான் இருக்கும் சுகருக்கு. ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கசப்பு சுவை, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா துவர்ப்பு சுவை. உடனே நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிறோம்னா, இந்த கசப்பு சுவை நம்ம எடுக்கிறோம்ல, கசப்பு எடுத்தால் வந்து இந்த சுகர் இது வந்து இனிப்பு இது வெளியே போயிடுது, அது கிடையவே கிடையாது. இந்த கசப்பு சுவை நம்ம எடுக்கும் பொழுது, இந்த மருந்துகள்ல எடுக்கும்போது நமது கல்லீரலிருந்து பித்த நீர் சுரப்பு வந்து சீராக இருக்கும். ஸோ பித்த நீர் சுரப்பு சீராக இருக்கும் பொழுது செரிமானம் முழுமையாக இருக்கும். அப்போ செரிமானம் முழுமையாக இருக்கும் பொழுது அது ஃபேட்டாக இருந்தாலும் அது கரெக்டாக உடைச்சு அதுலேருந்து நமக்கு தேவையான சத்துக்களை வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், மாவுச்சத்தும் சரியான விதத்தில் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு இன்னும் ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது, நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன் சித்த மருத்துவ முறை எவ்வாறு வேலை செய்யுதுன்னு. இது ரெண்டு மருத்துவ முறைகள். அடுத்து உணவு முறையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு டயபெட்டிக்னு வந்துச்சுன்னா எல்லாமே சாப்பிடணும்னு கிடையவே கிடையாது. ஏன்னா வெளியே பொது இதில் வந்து தளத்தில் வந்து சொல்கிறாங்க, நம்ம சிறுதானியம் சாப்பிட்டா நமக்கு வந்து சரியாயிடும், சில பேக்கிலே அப்படி போட்டிருக்காங்க, இந்த சிறுதானியம் சாப்பிட்டா சர்க்கரை நோய் குணமடைந்து விடும், அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு அங்கே சர்க்கரை நோய்ங்கிறப்ப உங்களுக்கு கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ முடிஞ்சளவு கார்போஹைட்ரேட்டை குறைச்சிட்டு கொழுப்பு சார்ந்த உணவுகளை வந்து சில சீரான முறையில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு அந்த ஃபேட்டி லிவர் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சரியாகும். அதில் இருக்க கொழுப்பு கரையிறதுக்கே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா முறையாக எடுத்தீங்கன்னா ஒரு 20 நாள் ஆகும். அப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஃபேட் எல்லாம் பேர்ன் பண்ணி நமக்கு சுகராக வந்து கொண்டு வர ஆரம்பிக்கும். ஸோ இப்படியெல்லாம் கொண்டு வந்து உணவு நீங்கள் கொண்டு வர்றப்ப தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பிரச்சனையும் சரியாகும், சர்க்கரை நோயிலிருந்து முழுதும் வெளிப்பரப்படும். இப்போ நமது மருத்துவமனையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐயா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா HbA1c 12 வந்தார். ஸோ 6 மாத காலத்தில் வந்து அப்படியே குறைச்சி மருந்துகளும் இல்லாத பொழுது அவரோட HbA1c 5.5 இருக்குது. ஓகேவா, இப்போ அவர் டயபெட்டிக்லேருந்து ரிவர்ஸ் ஆயிருக்காரு. 2 மாதங்கள் மருந்து இல்லாமலும் அவர் HbA1c 5.5 இருக்குது. இதற்கு காரணம் சித்த மருத்துவம் மட்டும் கிடையாது, இல்லது நமது மருத்துவமனையில் சொல்லப்பட்ட வழங்கப்பட்ட மருந்துகள் மட்டும் கிடையாது, அதனுடன் நாம் சொல்லப்பட்ட உணவு முறை, அதை வாங்கி அந்த சீரிய வாழ்வியல் முறையை கொண்டு வந்தோம் அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வரலாம். ஏன்னா பலருக்கும் வெளியே வரணுங்கிற ஆசை இருக்கு, ஆனால் அந்த வெளியே வர்றதுக்கு என்னெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம், அது தவறான விஷயம். எதை சாப்பிடக்கூடாது, எப்படி சாப்பிடணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பாக அது 300 சில்லற அப்படிங்கறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, நம்ம டயபெட்டிக்கை ரிவர்ஸ் பண்ணிடலாம். நன்றி. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ஐஸ்வர்யா. கொஞ்சத்துதான் ஓகேம்மா. உங்க மகளோட வயசு என்னம்மா? 6 வயசு ஆகுது. ஓகேம்மா, தொடர்ச்சியா பேசலாமா? டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. ஹலோ மேம். ஆ வணக்கம் ஐஸ்வர்யா, சொல்லுங்கம்மா. அந்த என் பொண்ணுக்கு 6 வயசு ஆகுது பாத்துக்கோங்க. என்னம்மா? யூரின் போற, என் மகளுக்கு 6 வயசு ஆகுது. ஓகே. யூரின் போற இடத்துல ஒரே புண், அரிப்பா இருந்துச்சு. ஓகே. அது எதனால அப்படி ஆகுது? 2 வாரமா இருக்கு. சரி, ஓகே. இப்ப 2 வாரமா இருக்குன்னு சொல்றீங்க, அந்த இடத்துல பாப்பா கை வச்சு சுரண்டாங்களா, இல்ல வேற வெண்மை நிறமா ஏதாவது தென்படுதா? ஸ்கின்ல வந்து மாறுபாடு வெண்மை நிறமா இருக்குதா? நான் வந்து வெண்மை நிறமா திட்டா இருக்கான்னு கேக்கல, ஸ்கின் வெள்ளையா அந்த இடத்துல மாறி இருக்கான்னு கேக்குறேன். ஆமா இருக்குங்க. ஓகே. சோ நீங்க கர்ப்பகாலத்துல வந்து தைராய்டுக்கு மெடிசன் எடுத்திருக்கீங்களா, இல்ல வேற ஏதாவது ஹார்மோனல் மெடிசன் எடுத்திருக்கீங்களா, ஏதாவது ட்ரீட்மென்ட் எடுத்து உங்க குழந்தை கருத்தரிச்சிருக்காங்களா? ஆமா, தைராய்டு இருந்துச்சு. ஓகே. சோ நீங்க இப்ப வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, குழந்தைக்கு வந்து FT3 FT4 TSH தைராய்டு ஆன்டிபாடிஸ் டெஸ்ட் எடுங்கம்மா, சரியா? எடுத்துட்டு வந்து நேர்ல அழைச்சிட்டு வந்து பாருங்க. நன்றி. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்புல இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ. ஓகே, நீங்கள் நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நிறைய பேர் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்காங்க. உங்களை நேரடியாக வந்து சந்திக்கிறது வந்து எந்த இடத்துல வந்து சந்திக்கலாம், உங்கள் கேம்ப் டீட்டெயில்ஸ் பற்றியும் சொல்லுங்கள் மேம். ஸோ நமது TCH மருத்துவமனை வந்து பார்த்தீங்கன்னா டி நகரில் இருக்குது. இதை அல்லாமல் ஹெல்த் சென்டர்ஸும் டிஸ்ட்ரிக்ட்ஸில் இருக்குது, புதுச்சேரியில் இருக்குது, வேலூரில் இருக்குது, திருவள்ளூரில் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி, திருநெல்வேலி, திருச்செந்தூர் போன்ற இடங்களிலும் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ட்வைஸ் வந்து நான் விசிட் போவேன். ஸோ அந்த வகையில் நாளை 15ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கோவையிலும், நாளை மறுநாள் வந்து 16ஆம் தேதி மதுரையிலும், வெள்ளிக்கிழமை வந்து திருச்செந்தூரிலும்,
சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியிலும் வந்து இருக்குமா ஹெல்த் சென்டர்ஸில் வந்து விசிட் இருக்கும். ஸோ அருகாமையில் இருக்கவங்க பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அங்கே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து என்னை நேரில் பார்க்கலாம் கண்டிப்பாக. ஓகே, அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க உங்க பேர் என்ன, இங்க இருந்து கால் பண்றீங்க? குட் மார்னிங் மேம், நான் பிரியா, சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே பிரியா, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விமா. உங்க வயசு? எனக்கு 29. ஓகே ஃபைன், பேசலாமா? டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் பிரியா, சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து ஒரு லாஸ்ட் மந்த் 22nd ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணியிருக்கோம் டாக்டர். ஓகே. எனக்கு வந்து யூட்ரஸ்ல வந்து யூட்ரஸ் எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து 1.34 சென்டிமீட்டர் இருக்குன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஓகே. ஓவரிஸ்லயும் வந்து போத் ஓவரிஸ்லயும் வந்து பெரிஃபரலி அரேஞ்ச்டு சிஸ்ட் வித் சென்ட்ரல் எக்கோஜெனிக் ஸ்ட்ரோமான் இருக்கு. ஓகே. ஆக்சுவலா நான் எதுக்காக போய் அல்ட்ராசவுண்ட் பண்ணேனா, எனக்கு வந்து செஸ்ட் பெயின் இருந்துச்சு. செஸ்ட் பெயின். ஓகே. செஸ்ட் பெயின் இருந்துச்சு. ஓகே. சரி சொல்லிட்டு டாக்டர் வந்து ஃபுல் அப்டமனும் வந்து அல்ட்ராசவுண்ட் பண்ணுங்கன்னு கொடுத்திருந்தாங்க. ஓகே. அப்ப பண்ணும்போது வந்து எனக்கு கேல் பிளாடர்ல ஸ்டோன்ஸ் இருக்கு. ஓகே. அப்படின்னு இருந்துச்சு. இதுவும் வந்து யூட்ரஸ்லயும் ஓவரஸ்லயும் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு. ஓகே. அப்படின்னு வந்திருக்கு. ஓகே பிரியா. பிரியா உங்களுக்கு செஸ்ட் பெயினா சென்டர்ல இருந்ததா இல்ல ரெண்டு சைடு மார்பகத்து பக்கம் வலி இருக்கு? சென்டர்ல தான் இருந்துச்சு டாக்டர். சென்டர்ல அப்படியே சேம் டைம் அதோட பேக் சைடு முதுகு சைடும் இருந்துச்சு பெயின். ஓகே. திருமணம் ஆயிடுச்சாமா உங்களுக்கு? இல்ல டாக்டர், இன்னும் இல்ல. திருமணம் ஆகல. பீரியட்ஸ் உங்களுக்கு ரெகுலரா இருக்கா? எடுக்கிறீங்களா? அது அப்பதான் கொடுத்த, ரெகுலரா எடுத்தது இல்ல. நான் அந்த செஸ்ட் பெயின் சொல்லிட்டு ஒரு 1 வீக்கா இருக்குன்னு போயிட்டு இருந்ததுனால ஆன்டாசிட் கொடுத்தேன். இப்ப இந்த 1 வீக்கா நீங்க சொல்றீங்களா? இப்ப வந்து 22nd வந்து ரெகுலரா சாப்பிட்டு இருக்கேன் டாக்டர். 22nd நான் ஸ்கேன் பண்றதுக்கு முன்னாடி 1 வீக்கா ஆன்டாசிட் எடுத்து. இல்ல, அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன், ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி பாஸ்ட் ஒரு 10 மந்த்ஸா? சரி ஓகே. இந்த டாக்டர் கால் பிளாடர் ஸ்டோன் சைஸ் என்ன இருக்கு? ஸ்டோன் சைஸ் வந்து மல்டிபிள் கால்குலேஷன் போட்டுருக்காங்க. லார்ஜஸ்ட் மெஷரிங் 1.4 சென்டிமீட்டர் இருக்கு. லார்ஜஸ்ட் மெஷரிங் 1.4 சென்டிமீட்டரா? ஓகே. 1.4 ஆ 1.4 தானே சொல்றீங்க? 1.4 சென்டிமீட்டர். ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன காஸ் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. நீங்க என்னன்னா நைட் ஷிஃப்ட் பண்றப்ப கண்டிப்பா வந்து நம்ம நினைக்கிறோம் ஓகே வேலைங்கிறது முக்கியம்தான், பட் அந்த நைட் ஷிஃப்ட்டுக்கு நம்ம உடம்பு கண்டிப்பாக வந்து நம்ம வேலை செய்யலாம், மைண்ட் அளவு நம்ம ஓரளவுக்கு செட் ஆகலாம். நம்ம உடம்புல நடக்க கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அதே மாதிரி நடக்கவே நடக்காது. நம்ம உடம்புல சர்க்காடியல் ரிதம்னு இருக்கு, உள்ள ஒரு பயாலஜிக்கல் கிளாக் இருக்கு. இந்த ஹார்மோன் இந்த நேரத்தில் தான் செக்ரீட் பண்ணணும்னு இருக்கும். நம்ம கார்டிசால் எப்படி இருந்தாலும் பீக் லெவலில் காலையில் 8 மணிக்கு தான் ஆரம்பிக்கும், அடுத்து 12 மணிக்கு அது கீழே போயிடும். அது வரைக்கும் தான் நம்ம ஆக்டிவிட்டீஸ் அப்படியே இருக்கணும், அதுக்கப்புறம் நம்ம அப்படியே குறைஞ்சி தான் போகணும். நீங்கள் முழிச்சிருந்தாலும் அந்த கார்டிசால் அந்த ஆக்டிவ் அந்த மாதிரி தான் அது வந்து செக்ரீட் ஆகும். அடுத்த விஷயம் வந்து என்னன்னா, இந்த கார்டிசால பொறுத்து தான் வந்து மெலட்டோனின் செரட்டோனின் செக்ரேஷன். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணணும்னா, நமக்கு பீரியட்ஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு ரெகுலராக இருக்குது, இருந்தாலும் அந்த கர்ப்பப்பைக்குரிய ஹார்மோனில் வந்து இம்பேலன்சஸ் ஏற்பட்டு இருக்கு. உங்களுக்கு நீர்க்கட்டியும் இருக்குது, பட் பெரிஃபரல் ஃபாலிக்கல்ஸில் இருக்குது அப்படிங்கிறப்ப அதை நம்ம நீர்க்கட்டின்னு சொல்ல முடியாது, சிஸ்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஓகே, பிசிஓஎஸ் இருக்குது அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஆனால் நமக்கு டைரெக்டாக தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, 1.35 சென்டிமீட்டர் வந்து உங்களுக்கு எண்டோமெட்ரியல் திக்னஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் அதிகமாக இருக்குது, ப்ரொஜெஸ்ட்ரான் கம்மியாக இருக்குன்னு. ஓகேவா? அடுத்து பித்தப்பை கல்லுக்கு வாங்க. பித்தப்பை கல் ஏன் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் யார் தூக்கம் இல்லாமல் இருக்கிறாங்களோ அல்லது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறையா இருக்குது. உங்களுக்கு இருக்கக்கூடிய காரணங்கள் சொல்கிறேன். தூக்கம் இல்லாமல் இருக்கிறப்ப கண்டிப்பாக பைல் செக்ரீஷனுங்கிறது வந்து சீராக இருக்காது, அதை கான்சென்ட்ரேட் ஆகிறதும் சீராக இருக்காது, அது டைஜஷனுக்கும் சீராக போகாது. ஏன்னா இந்த நைட் வேலையில் அதிகமாக முழிக்கிறதுனால. ஸோ அதனாலேயே வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பித்தப்பையில் வந்து பைல் செக்ரீஷன் கம்மியாயிட்டு அது ரொம்ப கான்சென்ட்ரேட் ஆகிட்டு அந்த சால்ஸோடு சேர்ந்து கொலஸ்ட்ராலோடு சேர்ந்து பித்தப்பை கல் ஃபார்ம் ஆகும். அதுவும் ஒரு வகையை எயிட் பண்ணுது. அடுத்து இங்கே நீங்கள் இந்த தூக்கமின்மை இதால் உங்கள் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகிறப்ப, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் இல்லை ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்க ஹார்மோனல் சார்ந்த மருந்துகள் எடுக்கும் பொழுதும் அவங்களுக்கு இன்னும் வந்து பித்தப்பைக்கல் அவங்களுக்கும் ஃபார்ம் ஆகும். ஸோ ரெண்டு விஷயமும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. அதனால தான் பித்தப்பையில் கல், ஸோ அந்த டைஜஷன் சரியில்லை,
ரீகஜிடேஷன் பர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயம் ஏற்படுறப்போ உங்களுக்கு நெஞ்சரிச்சல் போன்ற விஷயம் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பித்தப்பை கல்லோட அளவு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான், 1.4 சென்டிமீட்டர் தான். அதுக்காக நம்ம உடனே பித்தப்பையை எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, எந்த அளவுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்கணும். ஸோ அதை பார்த்து அதற்கும் தக்க வகையில் சிகிச்சை எடுத்துட்டு உங்களோட இந்த ஹார்மோனை சீர் பண்ணுறதுக்கும், இப்போ 1.35 சென்டிமீட்டர்னா யூஸ்வலாக இதே இது ஒரு திருமணம் ஆனவங்க அப்படின்னா மருத்துவர்கள் உங்களுக்கு டிஎன்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் திருமணமாகாத பெண்களுக்கு வந்து அதுவும் பண்ண மாட்டாங்க, நம்ம நாட்டில் வந்து அது பண்ணுற ப்ரொசீஜர் வந்து கிடையவே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த மருந்துகளின் மூலம், ஹார்மோனல் இல்லாத மருந்துகளின் மூலம் சரி பண்ண கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம கரெக்ட் பண்ணாலும் இந்த நைட் ஷிஃப்ட் போய்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேறு ஒரு பாதிப்பை தான் ஏற்படுத்தும். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண பாருங்கம்மா. நன்றி. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அதிக தண்ணீர் எடுத்துக்கிறத பற்றி பேசும்போது மேம், ஜென்ரலாகவே வீட்டில் இருக்க பெரியவங்க சொல்லக்கூடாது எவ்வளோ எல்லோ யூரின் போகிறப்ப நிறைய தண்ணி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய தண்ணி எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா ரொம்ப ஒயிட்டாக பேலாக நம்ம யூரின் போவோம். எந்த கலரில் நம்ம யூரின் போகும்போது நம்ம சரியான அவ்வளோ தண்ணீர் எடுத்துக்கிறோன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேம். அதாவது யூரின் வந்து நார்மலாக வந்து ஸ்ட்ராங் கலரில் இருக்கணும். நம்ம வைக்கோல் கலர் இருக்குது பார்த்தீங்க, வைக்கோல் வந்து அடர் மஞ்சளும் இருக்காது வெளுத்தும் காணப்படாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி யூரின் போகிறது தான் நார்மலான ஒரு விஷயம். யூரின் போகும்பொழுது நுரை வந்து அதிகம் வரக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா யூரின் வெஸ்டர்ன் டாய்லெட் ஆனாலும் சரி, இல்லை மோஸ்ட் ப்ராப்ளி இந்தியன் டாய்லெட்டில் தெரியாது அது கீழே போயிடும், இல்லை தரையில் அமர்ந்து போகும்பொழுதோ பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமாக நுரைக்கும் மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போகக்கூடாது. அந்த மாதிரி நுரைத்து அதிகம் காணப்பட்டுது அப்படின்னா நம்மளோட யூரின் வந்து ரொம்ப வந்து ப்ரோட்டீன் வந்து கொஞ்சம் லாஸ் ஆகுது, ஒன்று ப்ரோட்டீன் ட்ரேஸாக இருக்கும் இல்லை ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். ஸோ அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. யூரின் வந்து சிலருக்கு பால் நிறமாக போகும், ஸோ அது வேறு விஷயம். அந்த மாதிரி இது அப்போ நீ இதை கொண்டு வர வேணாம். ஸோ நுரைத்து போகக்கூடாது. அடர் மஞ்சள் நிறமாகவும் போகக்கூடாது. அடர் மஞ்சள் நிறமாக போகுதுன்னா அங்கே ஒரு விஷயம் நம்ம சொல்லலாம், ஒன்று நம்ம டைஜஷன் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படிங்கிறதும் சொல்லலாம். ஏன்னா லிவரில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அடர் மஞ்சள் நிறம் போகும். ரொம்ப நேரம் நான் யூரின் வந்து போகாமல் அடக்கி வச்சுருக்கேன், அப்போ வந்து எனக்கு யூரின் வந்து மஞ்சள் நிறமாக அடர் மஞ்சள் நிறமாக வந்ததுன்னா அந்த விஷயத்தை நம்ம பண்ணும். ஸோ அந்த நம்ம யூரின் போயிட்டு அடுத்து ஒரு கிளென்ஸ் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் தண்ணீர் குடிக்கலாம். அதுக்காக தொடர்ந்து அப்படியே குடிக்கிறது வந்து சரியான விஷயம் கிடையாது. சில மருந்துகள் மாத்திரைகள் எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து கலக்கக்கூடிய அந்த நிறமிகள் இருக்கு பார்த்தீங்களா, அதனால இருக்கும். ஈவன் நமது பாரம்பரிய சித்த மருத்துவ முறைகள் எடுத்தாலும் அந்த மருந்துகள்லையும் குளோரோஃபில்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதோட ட்ரேஸும் வந்து யூரின்ல வரும், அப்பயும் யூரின் அடர் மஞ்சள் நிறமாக இருக்கும். நார்மலாக எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா யூரின் தெளிவாக போகணும். தெளிவாகனா நுரை இருக்கக்கூடாது, ஒரு ஒரு அந்த வைக்கோல் நிறமாக போகணும். அடர் மஞ்சளும் இருக்கக்கூடாது, சிகப்பு நிறம் இருக்கக்கூடாது, அப்படியே ஒன்றுமே இல்லாமையும் போகக்கூடாது. ஓகே ஃபைன் மேம், இந்த 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விகளுக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடியே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோடு உங்களை சந்திக்கிறேன். அண்டர் தன் கிரிட்டிக் பை ஃப்ரம் யூ ஆல். பேஷண்ட்